1853 அமெரிக்காவோட ஒஹியோ மாகாணத்தில் நடைபெற்ற ஒரு உண்மையான சம்பவம். ஒரு தாய் தன்னுடைய 6 வயசு மகனை எவ்வளவோ கனவுக்கு நடுவில் அவனை ஒரு பெரியாள் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே சேர்த்த முதல் நாள் சாயங்காலமே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த பையன் வீட்டுக்கு வந்தது சொன்னது என்னென்னா, என்னால் இனிமேல் அந்த ஸ்கூலுக்கு போக முடியாது, எல்லா பசங்களுமே என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, என் தலை ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே என்னை வந்து பைத்தியம் முட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க, டீச்சர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே என்னை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க தாய் அடுத்த நாளே அந்த ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் இருக்குது, உங்கள் பையனோட தலை அப்படி இருக்கிறதுனால எல்லா பசங்களையும் கிண்டல் செய்ய தான் செய்வாங்க, உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. மனசு உடைஞ்ச அந்த தாய் ஒரு ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் இல்லை, கிட்டத்தட்ட 7 ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சேர்க்குறாங்க. இதே மாதிரி அனுபவத்தை அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மனசு உடஞ்ச அந்த தாய், அவ்வளோ வலியை ஏற்றுக்கிட்ட அந்த தாய் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இனிமேல் நம்ம பையனை எந்த ஸ்கூல்லையும் சேர்க்கக்கூடாது, நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நம்மளே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா படித்து தான் படித்த டிகிரியை வச்சு தான் என்ன படிச்சிருக்கோமோ அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தாய்கிட்டேருந்து ஒரு கற்றுக்கிட்டதுனால என்னவோ தெரியல, அந்த குழந்தை பின்னால் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டாக வளர்ந்துச்சு. அந்த குழந்தை வேறு யாருமே கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் அல்வா எடிசன் தான் அந்த குழந்தை. தாமஸ் அல்வா எடிசன் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஞ்ஞானி, ஒரு நல்ல மனிதரும் கூட. அவர் வந்து கிட்டத்தட்ட பல்ப் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 17 விதமான ஒரு விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை. அப்போ தாமஸ் அல்வா எடிசனோட லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா, அவர் பல்பு கண்டுபிடிச்சதுக்கு அவருக்கு பேட்டன்ட் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அப்போ வந்து அந்த ராயல்டி கிளைம் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இப்போ யாராவது ஒருத்தங்க பல்ப் வாங்குறாங்கன்னா அதில் ஒரு ஷேர் அவருக்கு போகணும், ஏன்னா இவருடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு கேட்க வரும்போது, எனக்கு எந்த காப்புரிமை ராயல்ட்டியுமே வேணாம் அப்படின்னு மறுத்துட்டாரு. அவர் அதை ஒத்துக்கிட்டு இருந்தாருனா இன்றைக்கி கோடிக்கணக்கில் வந்து அவருக்கு வந்து பணம் வந்து புழங்கியிருக்கும். ஆனால் அவர் சொன்ன ஒரே விஷயம், நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னை இருட்டு விளக்கில் வந்து எனக்கு வந்து பாடம் கற்பித்தாங்க, எத்தனையோ முட்டாள் என்ன மாதிரி முட்டாளும் நம்பப்படுற பசங்க இன்றைக்கும் இருட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கட்டும், எனக்கு 1 ரூபாய் இதில் வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்னது தான் தாமஸ் அல்வா எடிசன். அவர் பல்பு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஃபிலிம், அதுக்கப்புறம் மூவி கேமரா, அப்புறம் ஃபோனோகிராஃப் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பல அற்புதமான விஷயங்களை வந்து கண்டுபிடித்த ஒரு மாமனிதர். இப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, அவங்க தாய் அந்த வலியை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அந்த வலியை அவங்க ஏற்றுக்கிட்டதுனால தான் அவங்களுக்குள்ள ஒரு புது உத்வேகம் வந்துச்சு, தான் பையனை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றணும் அப்படின்ட்டு. அப்போ 6 வயசு பையனுக்கு அவ்வளோ வலி ஏற்பட்டதுனால தான் அந்த ஒரு பையன் ஒரு 30 வயசு வரும்போது ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டாக வந்திருக்கான். இன்றைக்கி நீங்கள் விக்கிபீடியாவில் போய் தாமஸ் அல்வா எடிசன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, எஜுகேஷன் அப்படின்றதுல செல்ஃப் எஜுகேட்டட் அப்படின்னு தான் இருக்கும். அவர் எந்த காலேஜில் எந்த டிகிரியுமே வாங்கினவர் கிடையாது, ஆனால் அவ்வளோ பெரிய மாமேதை. இப்போது இந்த வலியை பற்றி இப்போது சில ஞானிகள் பெரியாளர்கள்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓஷோ வலி வந்து உங்களுக்கு ஒரு ஆற்றலை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு படைப்பாற்றலை உருவாக்குகிறது, அந்த படைப்பாற்றல் உங்களை ஒரு அவேர்னஸ் நிலைக்கு, அதாவது ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. புத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்செப்ட் த பெயின், நீங்கள் வலியை விரும்பி ஏற்றுக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ வலியை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் வளமோடு வாழலாம் அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுடைய மசில்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏற்படுற வலியை அவங்க ஏற்றுக்கிறதுனால தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மனுஷன் வலியவும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறானோ அவனோட பகைவர் கூட அவனை வந்து மதித்து போட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வலியை வந்து நம்ம எப்போவுமே ஏற்றுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது, ஒரு வலிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை தான் வந்து நம்ம பண்ணுறோம். அதனால தான் நம்ம இன்றைக்கி பல பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாகிறோம். ஆனால் எப்போ வந்து நம்ம அந்த வலியை வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம உடம்புல ஒரு மாற்றம் வருது, ஒரு உத்வேகம் வருது, அது நம்ம வாழ்க்கையில் நம்மளை மிகப்பெரிய பொசிஷனுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுன்றத நம்ம ஸ்ட்ராங்காக நம்பணும். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டு வந்தாராம், வயசானவர். டாக்டர், எனக்கு வலது முட்டி வலிக்குது, ரொம்ப நாளாக வலிச்சுட்டே இருக்குது, என்னென்னு தெரியல அப்படின்னாராம். அதுக்கு அந்த டாக்டர், உங்களுக்கு வயசாகிடுச்சு, ரொம்ப ரொம்ப வயசாகிடுச்சு, அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து வலது முட்டி வலிச்சுட்டே இருக்குது அப்படின்னாராம். அப்போ அதுக்கு அவர் சொன்னாராம், அப்போ என் இடது முட்டிக்கு வயசாகலையா டாக்டர் அப்படின்னு கேட்டார். நன்றி.